ராபர்ட் சொல்லுங்க சார். நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து எந்த தனிநபருக்கும் அதிகமான அதிகாரங்களை கொடுக்கல, எல்லாருக்கும் ஒரு சமமான அதிகாரங்கள் தான் கொடுத்துருக்கு. இந்தியாவில் ஈக்குவலாக இருக்கு, ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர், ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர்லாம். ஆனால் இந்தியாவில் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்பாக கருதப்படுறதுன்னு கேட்டிங்கன்னா நாடாளுமன்றம் தான், பார்லிமெண்ட்ரி சுப்ரீமசி, நாடாளுமன்ற இறையாண்மை அல்லது ஜனநாயகம், இதுதான் வந்து உச்சபட்ச சாவரணி வரும், கான்ஸ்டிடியூஷன்ல பைண்டிங் கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் வரும். அப்போ இந்த நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை தான் அரசை தீர்மானிக்கிறது. கண்டிப்பாக. இப்போ நீங்க வந்து பேசும்போது இவர் நம்ம புரட்சி கவிதாசன் வந்து என்னதான் வந்து மீசையில் மண்ணு விட்டாத மாதிரி பேசினாலும் பிஜேபி சந்தித்திருப்பது ஒரு தோல்வி தான். நாங்கள் 52 99 உயர்ந்திருக்கிறோம், அவங்க 303 240 சரிந்திருக்கிறாங்க. இந்த சரிவை அவங்க வந்து கொண்டாடுறாங்களா இல்லைதா மறைக்கிறாங்களான்றது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் நாங்கள் இதை மோடியினுடைய தோல்வியாக பார்க்குறோம், பிஜேபியினுடைய தோல்வியாக பார்க்குறோம். இந்த மாதிரி தோல்வியை நாங்களே எதிர்பார்க்கல, அதான் உண்மை. அந்த அடிப்படையில் இன்றைக்கி 2 மாநில கட்சிகளை நம்பி ஆட்சி செய்ய வேண்டிய இடத்துக்கு மோடி தள்ளப்பட்டிருக்கிறார், பரிதாபமாக தள்ளப்பட்டிருக்கிறார். ஏன்னா நிதிஷ்குமார் வந்து ஒரு பல்டி மாமா என்பது உலகத்துக்கே தெரியும், அவரின் எத்தனை மாதங்கள். ஆனால் பல்டி மாமா தான் லக்கு மாமாவும் இருக்கு, அது உங்க போனாலும் ஐயா மகுடத்தில் உச்சபட்ச அதிகாரத்திலே கீழே இருக்கிறது இல்லை, அது அவருடைய யோகம். ஆமாம். இப்போ என்னன்னா திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி அடுத்த 5 இப்படி தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு நிதிஷ்குமார் வந்து வைக்கக்கூடிய கோரிக்கைகளை நடைமுறைப்படுத்துவதில் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் பெரிய சிக்கல் இருக்குது. ஏன்னா அவர் கேட்குற சாதிவாரி கணக்கெடுப்போ சமூக நீதி சார்ந்த கோரிக்கைகளுக்கோ ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் சுத்தமாக 1% கூட உடன்பாடு கிடையாது. ஆனால் செஞ்சுத்தான் ஆகணும், இல்லை ஆட்சியை கவிழ்த்துருவாங்க. சந்திரபாபு நாயுடு கேட்கக்கூடிய ஆந்திர மாநிலத்துக்கான சிறப்பு அந்தஸ்து அதை கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா சென்ற முறை அவர் என்டிஏ விட்டு வெளியே வந்ததுக்கு காரணமே ஆந்திர மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கலன்றதுனால தான். அது பிஜேபியுடைய மேனிஃபெஸ்டோவில் இருக்குல்ல, ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுப்போம். இல்லை 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 இல்லை, இப்போ அவங்க கேட்பாங்க, அவங்களுடைய டிமாண்ட்ஸில் வைக்கிறாங்க, 7 டிமாண்ட் வைக்கப்படுறாங்க. மந்திரிமார் பிரச்சனை இருந்தாலும் ஆந்திராவுடைய விவகாரத்தில் அமராவதிக்கு 1,00,000 கோடி வரைக்கும் நிதி கேட்குறாங்க. ஆமாம். இப்போ பிஜேபி நிதிக்கு கணக்கு கேட்ட ஒரு கட்சி, சரி, இன்னைக்கு நிதியை கொடுத்தாக வேண்டிய கட்டத்தில் இருக்கிறாங்க. மாநில உரிமைகள் பேசக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சிக்கு ஆதரவு கொடுக்கிற நிலையில் இருக்கிறாங்க. அப்போ அதுதான் நான் சொன்னேன், இப்போ 5 ஆட்சியை காப்பாற்றணும்னா திருடனுக்கு தேள் கூட்டின மாதிரி இருக்கணும். அடுத்த 5 எல்லாவற்றையும் அட்ஜஸ்ட் பண்ணணும், எல்லா வேற வழியே இல்லை. இந்த மாதிரியான சிக்கல் எங்களுக்கு இல்லை, நாங்கள் பார்த்தோம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, எங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, உங்களை கொண்டு உள்ள ஒரு இல்லை இல்லை வெளியே சார் சைலன்ஸ். ஆமா, இல்ல இல்ல, நாங்க என்ன கேலரியில உட்கார்ந்து மேட்ச் ஆடுறத பாத்துக்கிட்டு இருங்க. ஆமா, அத புரட்சி கவிதா ஐயா சிரிக்கிறாரு பாருங்க, ஐயா அங்க வந்து சிரிக்கிறாரு. இல்ல இல்ல, இவங்க என்ன, இவங்களுக்கு என்ன சார் வேலை? எங்களுக்கு புரட்சி ஒரு வேலை இல்ல, ஒரு வேலை நீங்க பாத்துக்கிட்டு இருங்க. இல்ல, எங்களுக்கும் சில கடமைகள் இருக்கு. என்ன கடமை இருக்கு நான் சொல்றேன், அது வரேன் சொல்லுங்க ஐயா. ஓ, நாங்க வந்து வெயிட் பண்ணி பார்த்தோம், திங்கட்கிழமை வரைக்கும் ஏதாவது கட்சிகள் வருமா, ஆட்சி அமைக்க சுமூகமான வாய்ப்புகள் இருக்குமான்னு பார்த்தோம். சரி, யோசிச்சு பார்த்தா சரி ஓட விடுவோம் பிஜேபியை. ஏன்னா 2029 நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு இன்னும் பெரும்பான்மை வேணும்னா அடுத்த 5 பிஜேபி தான் ஆட்சியில் இருக்கணும். இருக்கணும், இருந்தால் தான் அப்படியே தாராளமனமாக சொல்லி சொல்லி கதை முடியுது. உங்கள் கதை எத்தனை வருஷம் தான் கொடுப்பீங்க பிஜேபி? சிரிக்கிறப்ப அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து வெயிட் பண்ணோம், சரிங்களா? வெயிட் பண்ணி பார்த்தோம், சரி ஓகே, இப்போ பிஜேபிக்கு கடிவாளம் கட்டின மாதிரி அடுத்த 5 இருக்க போகுது. அவங்களுடைய என்ன பரவாயில்ல, இனி அப்படி இப்படிமா சொல்லி சொல்லி 99 வந்துட்டியே. ஆமா, அந்த 3 வராதுன்னு பிரசாந்த் கிஷோர் சொன்னார் இல்லையா, அந்த விஷயத்துல அவர் விட்டு விட்டார். இல்ல 99 வந்துட்டே பிரசாந்த் கிஷோர் சொன்னாருன்னா சார், 99 வந்துட்டாங்களே, அது ஒரு சுயேச்சை சேர்த்துனா 100 ஆயிடும். அதான் இல்ல, பிரசாந்த் 100 ஏதாவது சேர்ந்துருவார். இல்ல, பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னாருன்னா காங்கிரஸ் 50 கூட வராதுன்னாரு. ஆமா, ராகுல் காந்தியின் வயது கூட காங்கிரஸ் எல்லாருமே சொன்னாங்க, 55 வரும், 42 வரும், 46 வரும். நாங்க 99 இல்லை, 52 தட் இட் குட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ 52 பார்க்கும்போது 99 என்பது ஒரு டபுள் நம்பர் தான் அது. கண்டிப்பாக, கண்டிப்பாக. அப்போது நான் எங்களுடைய பர்சன்டேஜ் கூட ஏறிருக்கு. இந்தியாவில் மக்கள் எங்களை ஆதரிச்சிருக்காங்க, காங்கிரஸ் முக்து பாரத்லாம் இனிமேல் அடுத்த 100 வாய்ப்பு இல்லை தெரிஞ்சு. அந்த வார்த்தை இனி சொல்ல முடியாது, காங்கிரஸ் இல்லாத இந்தியா சொல்ல முடியாது, முடிஞ்சு போச்சு முக்து பாரத்னு சொல்ல முடியாது. அதில் பிஜேபி சொன்ன எல்லாமே இன்றைக்கி தவிடு பொடி ஆயிடுச்சு. காங்கிரஸ் முக்து பாரத்னாங்க, 400 400 சாக்கோபார்னாங்க, 370 ஒன்றும் இல்லை இன்னைக்கு. அதான் உண்மையாக இருக்கு, அது எல்லா கட்சிகளும் வைக்கக்கூடிய கோஷங்களில் உண்டு. அது அன்னைக்கு சீரியஸாக பேசினாங்களே, இன்னைக்கு அரசியல் பேச்சுன்னு சொல்கிறாங்க, அன்னைக்கு அப்படியே சத்தியம் பண்ணி சொன்னாங்களே நாங்கள் 400 வருவோம்னு. இப்போ உங்களை பொறுத்தவரை இது ஒரு மகிழ்ச்சி தான். நிச்சயமாக மகிழ்ச்சி. இப்ப நாங்க என்ன பண்ண போறோம், பாராளுமன்றத்தில் உட்கார போறோம், வலுவான எதிர்கட்சியா உட்கார போறோம். 235 என்ன, கொஞ்சம் சத்தம் கொஞ்சம் அதிகமா இருக்கும், சத்தம் அதிகமா இருக்கும், வேற ஒண்ணு வேற ஒண்ணு நீங்க தான் சொல்றீங்க, சத்தம் அதிகமா கதை நடக்காது. இல்ல இல்ல இல்ல, நடக்கும், சத்தம் நடக்காது. இல்ல இல்ல, எப்படி நடக்கும் நான் சொல்றேன் உங்களுக்கு, 235 தொகுதி காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி இருக்கிறது. சரி, இதர கட்சிகள் ஒரு 15-17 இருக்காங்க. 250 பாராளுமன்றத்துல மக்களவையில
வலுவான எதிர்கட்சியா உட்கார்ந்துருந்தாங்கன்னா இவங்களால மக்கள் விரோத எந்த சட்டத்தையும் நிறைவேற்ற முடியாது. குறிப்பாக நம்ம பேசணும்னா டீலிமிட்டேஷன் வருது, அது மாதிரி யூனிஃபார்ம் சிவில் கோட், இது ரெண்டு டீலிமிட்டேஷன்லாம் ரொம்ப முக்கியமான திட்டங்கள். அதற்கு எதிர்கட்சிகள் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற எண்ணிக்கை குறையும், யூபி பீகார்ல ஏறும் எண்ணிக்கை ஏறும் ஏறும். அப்ப அந்த மாதிரி பெரிய சிக்கலான விவகாரம் அதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி மிகப்பெரிய ரோல் பிளே பண்ண போகுதுன்னு சொல்றோம். ஏன்னா எல்லாமே மாநில கட்சிகள் அவ்வளவுதான் இல்ல. ஆனா பிஜேபி மைனாரிட்டி, பிஜேபிக்கு வந்து ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மை இல்லாதனால மைனாரிட்டி பிஜேபி அரசாங்கம் தான். சரி, மைனாரிட்டியோ மெஜாரிட்டியோ, இப்ப அவங்க தான் ஆட்சியில தலைவர், அவர்கள் தான் கையில எல்லாமே இருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி நிலையான ஆட்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிதான் மோடி பிரச்சாரம் பண்ணாங்க. இந்தியா கூட்டணி நிலையாட்சி இல்ல இருக்கு, பிரச்சனை இருக்கு. நீங்க வந்து மோடி இஸ் நாட் வாஜ்பாய், மோடியுடைய ஈகோ, மோடியுடைய ஈகோவை நாயுடு டச் பண்ணுவாரு, மோடியோட ஈகோ நிதிஷ்குமார் டச் பண்ணுவாரு, நிச்சயமாக இது ஒரு பிரச்சனை முடியும். வாஜ்பாய் மாதிரி மோடி கிடையாது என்பதை தான் பதிவு செய்யணும். காலத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சி வாஜ்பாய் வந்து மிஸ்டர் கிளீன் அறிவிக்குது. இல்ல மிஸ்டர் கிளீன் சொல்லல, நீங்க கவர்னன்ஸ்ல, கவர்னன்ஸ்ல எதிர்கட்சிகளை மரியாதையுடன் நடத்தக்கூடிய அளவுல இருந்தவர் வாஜ்பாய். மோடி மாதிரி ஈடையும் சிபிஐ அனுப்பிச்சு வந்து விசாரணை பண்றல வாஜ்பாய் அரசு நடத்தல, சரிங்களா? ஆனா அதுல ஒரு விவகாரம், நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் 2019 எலெக்ஷனுக்கு முன்பு மோடியை கட்டி பிடிச்சி அப்படியே கண்ணடிச்சார, இது மரியாதையா? அது நட்பு தானே, அது நட்புல கண்ணடிக்கலாம் போல. கண்ணடிச்சது சீன் இல்ல சார், அது வந்து எடிட் பண்ணது. கண்ணடிப்பீங்களா நீங்க? ஒருவரை கட்டி பிடிச்சி கண்ணடிச்சது வேற மொமெண்ட், அது வேற மொமெண்ட், அது வேற ஷாட். அது ஓ, இது கட்டி பிடிச்சது, இத இருந்து மிக்ஸ் பண்ணி பிஜேபி ஐடி டீம் அது மாதிரி பரப்புறாங்க. இப்போ நீங்க கண்ணடிப்பீங்களோ எதை செய்வீங்களோ தெரியாது. இருங்க, இப்போ வந்து காங்கிரஸ் கட்சி பொறுப்போடு நடந்து கொள்ளுமா? நிச்சயமாக முக்கியமான கேள்வி. இப்போ நாங்க பேசுனது என்ன கவலைனா, நாம் இனி ஒரு சிறவை கையாள முடியாது, மக்களுடைய சமூக பிரச்சனைகள்லாம் இருக்குது, மறுபடியும் மறுபடியும் ஒரு குழப்பம் வந்துடக்கூடாது, தேசம் ஸ்ட்ரங்காக, நாங்கள் எங்களுக்கு எதிராக வந்து லார்ட் ஆஃப் த எனிமிட்டி அனிமாசிட்டி நமக்கு எப்படி உருவாக்குறதுன்ற ஒரு அவுட் ஃபோர்ஸ் ரொம்ப கவனமாக இருக்காங்க. வி ஷுட் ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஹேண்ட்லிங் ஃபார் எவ்ரி இயர் வித் அ ஃப்ரெண்ட்ஷிப் கோலியேஷன், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இல்லை, எங்களுக்கு பாஜகவை விட இந்தியா மேலே வந்து அன்பு அதிகன்றதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. இந்தியா தான் நமக்கு முக்கியம், இந்தியா தான் முக்கியம் எல்லாருக்குமே, இந்தியா தான். அதை விட நமக்கு ஒன்றுமே இல்லை. இறுதின்றதில் போனீங்க, காங்கிரஸ் எவ்வளவு பொறுப்பாக இருக்குது என்பதற்கான உதாரணம் இப்போ நடந்த ஒரு சட்டமன்ற செய்தியை நான் பகிர்ந்துக்கிறேன். ஒரு சுயேட்சை வேட்பாளர் விகாஸ் பாட்டில் என்பவர் மகாராஷ்டிராவுடைய சங்கிலி தொகுதியில் இருந்த ஒருவர் இப்போ காங்கிரஸ்ல இணைஞ்சிருக்கிறார். 99 சீட்டா வந்துருச்சு. பிரசாந்த் கிஷோர் பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஆமா, 100 தொகுதிகள் வந்து வந்துருச்சு. ஏன்னா ஏன் சொல்றா, பிரசாந்த் கிஷோர் ரெண்டு தான் உருனாரு. புரட்சி கவிதாசனரியா, இந்த காங்கிரஸ் ஊழியர்களை குளித்து விட்டது. இல்ல கவிதாசனரியா, இந்த காங்கிரஸ் ஊழியர்களை குளித்து விட்டது. எதனும் உங்கட்ட கேள்வினா கேட்க மாட்டேன். இல்ல, இந்த விகாஸ் கவிதாசன் ஐயா காங்கிரஸ் 100 இடங்களை புடிச்சிட்டுனா அவர் சொல்றாரு உங்கட்ட. ஆ, கேட்டிருங்க. விகாஸ் பாட்டில் யாரேன்னா முன்னாள் மகாராஷ்டிரா முதல்வர் வசந்த் தாதா பாட்டீலினுடைய பேரன். ரைட். 83-85 வரைக்கும் முதலமைச்சராக இருந்தவர் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றார்